ஹலோ படீஸ், வெல்கம் டு அவர் சேனல் GrowthGenius. இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் சக்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் ஜாப்காக தான் வேலை செய்கிறோம், அதாவது மணி ஏர்ன் பண்ணணும் தான் வேலை செய்கிறோம். அந்த மணியை வெறும் அந்த சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளில் வச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு வச்சுக்கிறோம். அப்போது நம்ம ரியலாக வாழ்கிறோமா இல்லைனா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அந்த ஃபைவ் டேஸும் ஓடுறோமா? நம்ம லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழாமல் ஜஸ்ட் இந்த காசை ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நம்ம லைஃப்பில் 80% ஆஃப் த டைம் அது பின்னாடியே ஓடி நம்ம செலவு பண்ணிடுறோம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இந்த ஃபைவ் எஃபெக்டிவ் வேஸை மட்டும் நீங்கள் உங்கள் லைஃப் லாங் ஃபுல்லாக கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மணி பார்த்திங்கனா உங்களோட மைண்ட் செட்டே மாறிடும், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிப்பீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் மணி பார்த்தினா ஒரு ப்ராப்ளமே வராது. அப்படி மணி பற்றின ப்ராப்ளம் வந்தாலும் அது எப்படி எஃபெக்டிவாக கூல் டவுனாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரொம்ப பயந்து அதை எப்படி பக்காவாக ஹேண்டில் பண்ணலான்றதை கற்றுப்பீங்க. இந்த சீக்ரெட்டை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம சேனல் தான் GrowthGenius. நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபினான்ஸ், மணி ரிலேட்டட், அதுக்கப்புறம் சைக்காலஜி, அப்புறம் பர்சனல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ரிலேட்டடான வீடியோஸையும் போட்டு உங்கள் லைஃப்பில் உங்களை ஒரு நல்ல பொசிஷனுக்கும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நம்ம சேனல். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபினான்ஷியல் சக்ஸஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். லேர்ன் டு லிவ் வித் லெஸ், அதாவது ராபர்ட் கியோசாக்கி அவரோட புக்கில் ஒரு வாட்டி சொல்லியிருப்பார், நீங்கள் எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணாலோ அந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை அந்த மந்த் ஃபுல்லாக எவ்வளோ மணி நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட ரியல் ஏர்னிங்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் இந்த மாதம் ஒரு 50,000 ஏர்ன் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் அதில் ஒரு 5,000 கூட உங்கள் கையில் சேமிக்க முடியாமல் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜஸ்ட் 2,000 தான் சேவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மந்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணது ஜஸ்ட் 2,000 தான். நம்ம லைஃப்பில் நம்ம ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோன்னா நம்ம எவ்வளோ கம்மியாக ஏர்ன் பண்ணாலும் பரவாயில்ல, பட் ஆனால் அதில் கொஞ்சமாச்சும் நம்ம எடுத்து சேவ் பண்ண தெரியணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மந்த்லி 5,000 சம்பாதிக்கிறீங்க, இந்த சென்னை சிட்டியில் உங்களால் அதை வச்சுட்டு வாழவே முடியாதுனாலும் அட்லீஸ்ட் அதில் ஒரு 50 ருபீஸ் 100 ருபீஸ் ஆச்சும் உங்களால் சேவ் பண்ண தெரியணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் லோவஸ்ட் இன்கம்லேயே நீங்கள் சேவ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலோ எவ்வளோ அதிகமாக சம்பாரிச்சாலும் அதுலேயும் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்ற மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடும். இந்த செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். அதாவது நம்ம லைஃப்பில் எல்லோரும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணோம், அதுவும் நீங்கள் ரிச் ஆகணும், ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் படி நீங்கள் காசை ஜஸ்ட் சேர்த்து மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளேஷனால் நீங்கள் வச்சுருக்க மணியோட வேல்யூ இன்னும் தான் குறையும். அதனால் நீங்கள் ஏதாவது பாண்டு இல்லை ஸ்டாக்ஸு இல்லைனா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு மறந்து போய் திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை பார்த்தா உங்களுக்கு சிம்பிளாக புரியணும். இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் அண்ட் அடல்ட்டாஸோ அவங்க அவங்க லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம், இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க பண்ணுறதுப்பா, அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸானது, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் காமா ஈஸியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். தேர்டு வே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெப்ட் இஸ் நாட் நார்மல். அதாவது நீங்கள் இப்போ தான் புதுசாக ஜாபுக்கு போகிற பர்சன் இருந்தால் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்குங்க, லோன் வாங்குன்னு எக்கச்சக்க கால்ஸ் வரும், உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பேசுவாங்க. பட் ஆனால் அந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டோம், அந்த ஒரு இஎம்ஐ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்மளோட சம்பளத்துலேருந்தே மந்த்லி மந்த்லி காசு போயிட்டுருக்கோம், இது என்ன பெரிய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ சடனாக உங்களோட வேலை கட் ஆயிடுச்சு, இப்போ எவ்வளோ ரெசஷன் பீரியட் இந்த மாதிரி எம்ப்ளாயர்ஸ்க்கு நிறைய வேலையும் போகுது, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த டெப்ட் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம லைஃபே ரொம்ப கஷ்டமாயிடும். லைஃப்பில் நீங்கள் டெப்ட் வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை, பட் ஆனால் அதை வாங்குறீங்கன்னா அதை வச்சு இன்னும் அதிகமாக ப்ராஃபிட் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஜாபுக்கு போகிற ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா இப்போலேருந்தே நீங்கள் லோன் இஎம்ஐ எதுவும் எடுக்காமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபோர்த் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஃபார்முலா ஃபார் ஃபினான்ஷியல் சக்ஸஸ். அதாவது நம்ம டாப்பில் பார்த்த இந்த 3 பாயிண்ட்டை தான் நம்ம லைஃப் ஃபுல்லாக கடைப்பிடிக்கணும். அதாவது நம்மளோட இன்கம் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, அந்த இன்கமுக்கு கீழே நம்ம செலவு பண்ணணும், அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வே. அண்ட் தென் செகண்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா,
நம்மளால் நம்ம லைஃப்க்கு எவ்வளோ எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண முடியுதோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சிம்பிளிஃபைடாக டைவர்சிஃபைடாக எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம சீக்கிரமாக ரீச் ஆகிடுவோம். அண்ட் தென் தேர்ட் வே என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் வந்து நம்ம லைஃப்பில் வச்சுருக்கவே கூடாது. இந்த மாதிரி முக்கியமாக அதுவும் பைக்கு, காரு, வீடு, அண்ட் தென் மொபைல் ஃபோன், இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இஎம்ஐ அண்ட் லோன்ஸ் எப்போவுமே போடக்கூடாது. அப்படி உங்களுக்கு அந்த திங்ஸ் ரியலாகவே நீண்டாக இருக்குது அப்படின்னா, வெயிட் பண்ணி அதுக்கான மணியை நீங்கள் சேர்த்து வச்சு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி அதுக்கப்புறம் அந்த மொபைல் ஃபோனோ இல்லை வீடோ வாங்குங்க. இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபிஃப்த்து வேக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த 10 இயர்ஸ்க்கான ஃப்யூச்சர் பிளானை பக்காவாக பண்ணிக்கோங்க. அதாவது அடுத்த இந்த 10 இயர்ஸில் வந்து நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ், இல்லைனா ஒரு 1 இயர் ஒன்ஸ் ஆச்சும் எங்கேயாச்சும் வெளியே தூரமாக போய் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம லைஃப்பில் இந்த எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்கினாதான், அந்த எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வாங்கினாதான் நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு கிடையவே கிடையாது. நம்ம லைஃப்பில் ஒரு 60 ஏஜ் பின்னாடி, 65 ஏஜ் பின்னாடி நம்ம ரொம்ப ஓல்டரான பிறகு திரும்பி பார்த்தோன்னா, அந்த லக்ஸரி திங்ஸ் எதுவுமே நம்ம லைஃப்பில் நம்ம கண்ணில் மெமரிஸாக இருக்காது. பட் ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவோம், நம்ம லைஃப்பில் எங்கெங்கே போய் என்ஜாய் பண்ணுவோம், அதுதான் நம்மளோட மைண்டில் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் சேர்த்து வைக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட சேவிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட் பண்ணி, உங்களோட ஸ்கில்ஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் நம்ம ஸ்கில்ஸ் மேலேயும் நம்ம மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. அதை தவிர்த்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னோ அதை விட அதிகமாக இருக்காது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்கன்னா, இப்போலேருந்தே நீங்கள் ஒரு யூடமி கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுலேருந்து, ஒரு நியூ ஸ்கில் டெவலப் பண்ணுறதுலேருந்து, வெளியே போய் நிறைய கற்றுக்கிறதுலேருந்து, மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாமே நியூவாக புதுசாக கற்றுக்க ஆரம்பிங்க. இப்போது நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கனாலே உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களோட மைண்ட் செட்டை நல்ல ஒரு ரிச் மைண்ட் செட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல்லையே ரிச்சர்ட் போர்டோட புக்கோட ஃபுல் சம்மரி போட்டிருக்கோம். அதில் ஒரு ரிச் எப்படி திங்க் பண்ணுவேன், அசட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன, எல்லாத்தையுமே பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் தரேன். அந்த வீடியோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போது நம்மளோட கோல்டன் டிப் என்னென்னா, நம்ம லைஃப்பில் என்ன தான் ப்ரொஃபஷன் பின்னாடி ஓடினாலும் சரி, மணி பின்னாடி ஓடினாலும் சரி, லைஃப்பில் உங்களோட பேஷன்னு ஒன்று வச்சுக்கோங்க. உங்களோட பேஷன் மேபி ஒரு வரைகிறதாக இருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸாக இருக்கலாம், இல்லை பாட்டு பாடுறதா இருக்கலாம், என்ன வேணால் இருக்கட்டும், அதை குறைச்சி மட்டும் மதிப்பிடாதீங்க. அதுக்கு அதை வச்சு நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மணி ஏர்ன் பண்ணலாம் திங்க் பண்ணுங்கள். இப்போது ஜஸ்ட் ஒரு 1 மினிட் ட்ரா பண்ணி கூட யூடியூப்பில் போஸ்ட் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் மணி ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஸ்கில்லையும் உங்களோட பேஷனை வச்சு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி அதை உங்களோட ப்ரொஃபஷனாக மாற்றலாம்னு நீங்கள் எய்ம் பண்ணி அதை உங்களோட ப்ரொஃபஷனாக மாற்றிட்டாலே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் 99% ஆஃப் த ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்காது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது டஃப்பான ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லையே உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.